ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நேச்சுரல் ஃபுட் கலர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ராபெரி, இது பீட்ரூட், இது வந்து பர்பிள் கேபேஜ். இப்போ மூணு வச்சுருக்கேன் நான். இன்னும் நிறைய கலர்ஸ் கூட நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூணு கலரில் வந்து என்ன கலர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ஃபுட் கலர்ஸ் வெளியே வாங்குறத காட்டிலும் நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோன்னா என்ன உங்களுக்கு கலர்ஸ் தேவையோ அந்த கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் தண்ணியும் வந்து நம்ம இந்த மிக்சி அப்படியே கழுவி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால தான் சர்க்கரை போடுறது. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ இது பாருங்கள், நல்ல திக்காயிடுச்சு. இப்படி நம்ம வந்து தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பிசு பிசுப்பு இருக்கணும். அப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு கப்பில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பர்பிள் கேபேஜ் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றரை கப் தண்ணி இது முழுகிற வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம். 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா பாருங்கள், கலர் வந்து நல்லா வந்து கலர் இறங்கியிருக்கு. இப்போ இந்த கலரை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பேனில் எடுத்துக்கலாம். கொதிக்கட்டும். இது நல்லா வந்து குறையணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த திக் கலர் கிடைக்கும். போல் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இது நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா திக்காகி வரும்போது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கு வரும்போது நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு, நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம பீட்ரூட்டையும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட்டும் அரைச்சாச்சு. இதுக்கு வந்து நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் பீட்ரூட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுலேயும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். திக்கான பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குறைஞ்சி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக, கொஞ்சம் திக்காக இருக்குது. முன்ன ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். இந்த கேரட்டில் என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் வந்து பாலக் எடுத்திருக்கேன். இந்த பாலக்கில் நம்ம க்ரீன் கலர், இதில் வந்து ஒரு மாதிரி வந்து ஆரஞ்சு பிங்க் வரும். நம்ம பார்க்கலாம் என்ன கலர் வருதுன்னு சொல்லி. இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். பேனில் வந்து நம்ம அரைச்சி வச்சதை அப்படியே வடிச்சிக்கலாம். நல்லா இதை வந்து அழுத்தி நல்லா எக்ஸ்ட்ராக்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொஞ்சம் வந்து கெட்டி ஆகிற வரைக்கும் வந்து நம்ம இது மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த கேரட் வந்து பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு நம்ம கீரெல்லாம், இப்போது கீரெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இதில் 1 கப் தண்ணி ஊற்றுறேன்.
இது இந்த தண்ணியிலே வந்து வேகட்டும் இப்போ இது நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ இத வந்து நம்ம ஆற வச்சிட்டு அரைச்சுக்கலாம் நம்ம அரைச்சு வச்சதையும் வந்து இதுல வந்து நல்லா வடிகட்டிடலாம் இதில அந்த வேக வச்ச தண்ணி மட்டும் தான் வந்து ஊத்தி நான் அரைச்சிருக்கேன் வேற தண்ணி ஊத்த வேண்டாம் இப்போ வடிகட்டியாச்சு இதோட நம்ம அதே போல 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் கொஞ்சம் கலரிட்டே இருக்கலாம் இது வந்து நம்ம ஹோம்மேட் கலர்ஸ் வந்து ரொம்பவே சேஃப் நமக்கு இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறையா டெசர்ட்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து சமையலுக்கு இந்த கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்து நமக்கு நல்ல க்ரீன் கலர் கிடச்சிருக்கு இப்போ இதையும் வந்து ஒரு கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் இருக்குது மஞ்சத்தூள் நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணுறது தான் இப்போ இதில் வந்து நமக்கு எல்லோ கலர் கிடைக்கும் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரை போடாமையும் செய்யலாம் உங்களுக்கு வந்து சர்க்கரை போட்டோன்னா அந்த நல்ல அந்த உங்களுக்கு ஜெல் கலர் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இது திக்காகிடுச்சு நம்ம இதை வந்து நல்ல வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலர்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் கொடுக்கும் இது வந்து பர்பிள் உங்களுக்கு அந்த இதிலே தெரியுது இது வந்து நல்ல வந்து ரெட் இப்போ இந்த பர்பிள் கலரை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து இன்னொரு இதில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு பின்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் கொடுக்குது பாருங்கள் தெரியுது பாருங்கள் இப்போ பேக்கிங் சோடா போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து பர்பிள் இது வந்து நல்ல ப்ளூ கலர் இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன கலர் வருதுன்னு இது வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் இப்போ நான் வந்து ஸ்ட்ராபெரி எடுக்கிறேன் இது வந்து நீங்கள் ஜூஸஸ்க்கு அப்புறம் வந்து க்ரீம் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் கலர் போடலாம் அதே போல் பர்பிளும் ப்ளூவும் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பர்பிளில் நம்ம வந்து பேக்கிங் சோடா போட்ட உடனே ப்ளூ கலராக மாறிடுச்சு அழகாக இருக்குது இது பர்பிள் அப்படியே வந்து இது ரெட் கேரட் என்ன கலரில் வருது மஞ்சள் வந்து என்ன கலரில் வருதுன்னு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் ஊற்றுறேன் கேரட் வந்து நம்ம ஊற்றலாம் ஆரஞ்சு கலர் வருது நம்ம ஸ்ட்ராபெரியும் வந்து கொஞ்சம் ஏறக்குறைய இந்த கலர் தான் வந்தது ஆனால் அது கொஞ்சம் பிங்கிஷாக இருந்துச்சு அடுத்தது நம்ம எல்லோ கலர் ஊற்றி பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது
இப்போ நம்ம ஃபுட் கலர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸில் வந்து ஃபுட் கலர்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.